தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் திருவட்டார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மாணவிகள் பல கிராமங்களை தூய்மை செய்து சாதனை படைத்துள்ளனர். இதைப்பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த கற்பகவள்ளி சண்மதி, ஹரிணி அஜய், வர்ஷா, சாந்தி பிரியா, அனுஷ்டி, லின்சி, ஏஞ்சல், ராஜலட்சுமி ஆகிய ஏழு மாணவிகள் சுகந்தலை கிராமத்தில் தூய்மை பணிகளை துவங்கியுள்ளனர். இக்குழுவினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கடந்த 18ஆம் தேதி முதல் 10 நாட்கள் வரை தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். நாங்கள் வி ஆர் டூயிங் ஆக்சுவலி அன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கு பேர் வந்து ஸ்வச் பாரத் சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட திட்டத்திலிருந்து வரும். இந்த வில்லேஜ் சுகந்தலை நாங்கள் தேர்ந்தெடுத்து இதை தூய்மைப்படுத்தி சுகாதாரப்படுத்துறதுக்காக வந்திருக்கோம். இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லா ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா, வீதிகளை க்ளீனிங் பண்ணுறது, ஸ்ட்ரீட் க்ளீனிங் உண்டு, பின்ன வில்லேஜ் க்ளீனிங் உண்டு, பின்ன வேஸ்ட் டிஸ்போசல், வீட்டிலேருந்து வேஸ்ட் டிஸ்போசல் ஒழுங்காக பண்ணுறது அந்த க்ளீனிங் இருக்குது, பின்ன டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறது இருக்குது. அதுவும் கூட ஸ்கூல் அவேர்னஸ், சில்ட்ரனுக்கான அவேர்னஸ், சேஃப்டி ஹைஜீன் அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். மேலும் அசுத்தத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் அந்த கிராமத்தில் தரைமட்ட கிணறு ஒன்றை தடுப்புச் சுவர் அமைத்து பாதுகாத்துள்ளனர். தெரு குழாய்களை சீரமைத்துள்ளனர். மேலும் கிராம மக்கள் கூடும் பகுதியில் தூய்மை குறித்த சுவர் விளம்பரங்களை வடிவமைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். இதோடு கிராமத்தை சுற்றியுள்ள கழிவுகளை அகற்றியதோடு பிளாஸ்டிக் பொருட்கள் மூலம் காய்கறி செடிகளை பள்ளி மதிய சத்துணவு திட்டத்திற்கும் வளர்க்கும் வகையில் பயிற்சி அளித்து காய்கறி செடிகளின் விதைகளை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கியுள்ளனர். காய்கறி செடிகள் நாங்கள் வளர்க்கலான் இருக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு நிறைய எக்ஸிபிஷன், நிறைய ஸ்ட்ரீட் ப்ளே அந்த மாதிரி நிறைய பண்ணலான் இருக்கிறோம். சுகந்தலை ஊராட்சிக்கு உட்பட்ட வெள்ளக்கோவிலில் உள்ள கிராம நடுநிலை பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரை போட்டி, விளையாட்டுப் போட்டி, ஓவிய போட்டிகளை நடத்தி பரிசுகளை வழங்கியுள்ளனர். இவை அனைத்திற்குமான செலவுகளுக்காக ஏழு மாணவிகளும் பலரிடம் நிதி திரட்டியுள்ளனர். ஒரு கிராமத்தினை முழுமையாக தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் சீரமைத்து காட்டிய ஏழு கல்லூரி மாணவிகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் மனதார பாராட்டியுள்ளனர். காவிரி செய்திகளுக்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வனுடன் அனுப்பிரியா மற்றும் கார்த்திக். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.